நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனமாக இருக்கிற டாடா நிறுவனத்தின் சேர்மனாகவும் தலைவராகவும் இருக்கிற ரத்தன் டாடா அவர்கள் இப்போ நிரந்தரமாக நம்ம எல்லாரையும் விட்டு அவர் பிரிஞ்சு போயிருக்காரு. இப்படி இருக்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை சுமார் 50 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் மதிப்பில் இருக்கிற ஒட்டுமொத்த டாடா நிறுவனத்தின் சொத்துக்கள் எல்லாமே முறைப்படி அவங்களுடைய வாரிசுகள் கை அவங்க கிட்ட போகாமல் இந்த சொத்துக்கள் எல்லாமே வளர்ப்பு பிள்ளைகள் அவங்க கிட்ட போகிற மாதிரியான ஒரு நிலை தற்போது யாருமே எதிர்பார்க்காத விதமாக அமைஞ்சிருக்கு. அதாவது டாடா நிறுவனத்தின் ஆரம்ப கால அவங்களுடைய குடும்ப வரலாறை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ ரத்தன் டாடா அப்படிங்கிற இவர் தான் ஆரம்ப காலத்தில் டாடா நிறுவனத்தின் முதல் ஃபவுண்டராக இருந்திருக்காரு. இவருக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் இவர் அடாப்ட் பண்ணியிருந்த அதாவது தத்து பிள்ளையாக இவர் வளர்த்துக்கிட்டு வந்த நவால் ஹெச் டாடா அப்படிங்கிற இவருக்கு தான் மொத்த சொத்தையும் அதாவது அவங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காம தத்து பிள்ளையாக வளர்த்துக்கிட்டு வந்த இந்த நவால் ஹெச் டாடா இவருக்கு தான் மொத்த டாடா நிறுவனத்தின் சொத்தையும் ஆரம்ப கால டாடா நிறுவனத்தின் ஃபவுண்டராக இருந்த ஸ்ரீ ரத்தன் டாடா அப்படிங்கிற இவர் சொத்துக்கள் மொத்தத்தையும் திறமையானவர் அப்படிங்கிறதுக்காக நவால் டாடா இவருக்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ இவருடைய காலகட்டத்தில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா டாடா நிறுவனத்தின் சொத்துக்கள் எல்லாமே பன்மடங்காக நம்ம இந்திய அளவில் மொத்தமாக வளர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் நவால் டாடா அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 மனைவிகள் இருந்திருக்காங்க. இப்போ மறைந்த ரத்தன் டாடா அவர் கூட பிறந்த ஒரு ஜிம்மி என் டாடா அப்படிங்கிற ஒருத்தரும் இருக்காரு. இவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சிக்கல, இவங்களுக்கு பிள்ளைகளும் யாரும் இல்லை அப்படிங்கிறதால நவால் டாடா அவருடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்த மகனான நோயல் டாடா அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கிற கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி ரூபாய் வரைக்குமான சொத்துக்கள் எல்லாமே அனுபவிக்கிறதுக்கான முழு உரிமையும் இருக்கு அப்படின்னு வக்கீல்கள் தற்போது தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் நோயல் டாடா அவரும் பார்த்தீங்கன்னா தற்போது இல்லை அப்படிங்கிறதால அவருக்கு பிறந்த சுமார் 3 மகள்கள் அவருக்கு இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 நபர்கள் தான் தற்போது டாடா நிறுவனத்தின் மொத்த சொத்தையும் அனுபவிக்கிறதுக்கான முழு வாரிசாக தற்போது கருதப்படுது அப்படின்னு அதிகாரப்பூர்வமான தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது டாடா நிறுவனத்தின் சுமார் 50 லட்சம் கோடி ரூபாய்க்கும் வாரிசுகள் இவங்க தான் அப்படின்னு தகவல்கள் தற்போது வெளிவந்த வண்ணம் இருக்குது.